வெண்ணிலா கபடிக்குள் பண்ணேன், ஜாதிங்கிறது ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அழகசாமி குதிரையும் கூட அந்த ஜாதிங்கிற ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால இந்த ஊரில் மழையே பெய்யாதும் போது மழையை மழை பெய்யும். ஸோ அது ஒரு பெரிய கிளாஸ். பட் அது கதையை வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அது மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணப்படும். ஜாதின்னு பார்த்தா மாவீரன் கிட்டு தான் முழுமைப்படுத்திருச்சுன்னு சொல்லலாம். மூணு படங்களும் வந்து அந்த சின்ன அந்த ஜாதி இஷ்யூ இருக்கும் இந்த மூணு படங்களையும். பட் பரியேறும் பெருமாள் வந்து ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னா, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணது ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ரஞ்சித் வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கார். எல்லாம் ஓப்பனாக நிறைய பேர் ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப ஓப்பனாகவே வந்து பேசுகிறார். பட் எனிவே ரஞ்சித் படம் காட்டித்தான் மொத்த பேரும் அட்டென்ஷனில் பார்க்குறாங்க. ஒரு சினிமாவை தலைவர்கள் படம் பார்க்கறது இருக்குல்ல, மாவீரன் கிட்டுக்கோ வெண்ணிலா கம்பெனிக்கோ அது நடக்கலை. ஸோ பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அந்த படத்தை பார்க்குறாங்க, என்ன ஜாதி அரசியலை சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விதத்தில் பாராட்டத்தக்க.